அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்ம எடிட்டர் தம்பி ஆமாம் குலதெய்வம் சாமி கும்பிட ஊருக்கு போயிருந்தார் இல்லையா அவர் வந்துட்டாருங்க வரும்போது ரொம்ப சந்தோஷத்தோடு வந்தார் சார் போன இடத்துல என்ன நடந்தது தெரியுமா சொன்னா தானே தம்பி தெரியும்னு இல்லை எங்கள் மாமா ஒருத்தர் என்னை பார்த்துட்டு அடுத்த தடவை வரும்போது நீ ரிப்பப்ளிக் டிவி எடிட்டராக தான் வரணும்னு சொன்னார் யாரு உங்கள் மாமா ஆமாம் சரி நாம மட்டும் ஏன் சும்மா விடுவானே அது வாஸ்தவம் தான்ப்பா உனக்கு இருக்க டேலண்ட்டுக்கு நீ இந்த ரிப்பப்ளிக் டிவியை விடு அந்த சிஎன்என் ஃபாக்ஸ் நியூஸ் இதிலெல்லாம் எடிட்டராக வரணும்னு நானே ஆசைப்படுறேன் நிஜமாவா சார் ஆமாம் ஆமாம் என்னைக்காவது ஒரு நாள் கட்டாயமாக அவனுக்கு ஒரு வாய்ப்பு வரும் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் நினைக்கிறத பெருசாக நினைப்போம் தம்பி அது கிடைக்கிறது கிடைக்கலன்றது செகண்ட்ரி ஆனால் நம்மளுடைய லட்சியம் அப்படின்றது பெருசாக இருக்கணும் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோணும் கரெக்டு சார் அது நாங்கள் வந்து அங்கே போய் இறங்கின உடனே அது தனி வேனில் தான் சார் போனோம் அங்கே இருக்க எங்கள் சொந்தக்காரங்களாம் என்ன பண்ணாங்க வில்லுவண்டி வச்சு எங்களை கோயிலுக்கு கூட்டு போனாங்க சார் அப்படியா அதில் பாருங்கள் அது பெரும்பாலும் இந்த குலதெய்வம் கோவில் அப்படின்றது மலை பிரதேசங்களில் இருக்கலாம் இல்லை காடுகளுக்குள்ளே இருக்கலாம் இல்லை சின்ன கிராமங்களில் அது சின்ன தெருக்களில் இருக்கலாம் அதில் சொந்தக்காரங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரே ஊரில் இருக்கிறது ரொம்ப ரேருங்க அதனால் பல பல ஊர்களில் பல பல ஸ்டேட் நாடுகள்லாம் கூட இருக்காங்க ஏதோ ஒரு நாள் திருவிழா அப்படின்னு வரும்போது காரில் வருவாங்க பஸ்ஸில் வருவாங்க ட்ரெயினில் வருவாங்க அவங்களெல்லாம் வந்து அந்த இன்ஆக்சசிபிள் ஏரியாவுக்கு கொண்டு போகிறதுக்கு இது மாதிரி ஏதாவது வண்டி வைக்கிறதுன்றது வழக்கம்தான் அது தம்பி வந்து அதை தனி மரியாதைன்னு நினச்சிங்கன்னா சரி இருக்கட்டும் சந்தோஷப்படுறதுல என்ன தப்பு இருக்குது பேசிக்கன்னா என்ன பண்ணார் தம்பி பாக்கெட்லேருந்து ஒரு பேப்பர் எடுத்து நீட்டினாருங்க வாங்கி பார்த்தா என்னென்னா கணக்கெல்லாம் போட்டுருந்தது அமௌண்ட்டெல்லாம் எழுதியிருந்தது என்ன தம்பி இதுன்னு இல்லை சார் இது மாதிரி அதை போய்ட்டு வந்தோம்லாம் அந்த செலவு சேனலில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா டேய்ப்பா எப்பா சம்பளம் கொடுக்கறதுக்கே இங்கே முடிப்பு இதுங்குது நீங்கள் என்னென்னா போயிட்டு வந்த செலவுகள்லாம் கேட்குறேன் குடும்பத்தோடு சாமி கும்பிட போய்க்கிறீங்க இதுக்கு எப்படியா சேனல் காசு கொடுக்க முடியும் என்ன சார் இப்படி பேசுகிறீங்க இது நாங்கள் தனி வேனில் போனோம் அதுக்கெல்லாம் வந்து எங்கள் குடும்பத்தில் பே பண்ணிட்டாங்க சார் அதெல்லாம் நான் உங்களை கேட்கலை அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்காக நிறைய செலவு பண்ணியிருக்கேன் சாமி கும்பிட போன இடத்துல சேனலுக்கு என்னையா செலவு பண்ணனி இதை பாருங்க சார் இந்த சேனலில் வந்து ஏற்கனவே நிறைய நண்பர்கள் ஒரு விஷயத்தை பாராட்டியிருக்காங்க அந்த பேக்ரவுண்டில் வைக்கிற பிக்சர் இது இல்லை அது பயங்கரமான குறியீடாக இருக்குது எப்படி உங்கள் எடிட்டர் இதெல்லாம் பிடிக்கிறாருன்னு நிறைய கமெண்ட் போட்டுக்கிறாங்க உண்டா இல்லையா ஆமாம் அதே மாதிரி டைட்டில் கூட எப்படி இதெல்லாம் பிடிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க உண்டா இல்லையா ஆமாம் இதெல்லாம் நான் தானே செய்கிறேன் ஆமாம் அதனால் என்னை வந்து சூப்பர் எடிட்டர் சூப்பர் எடிட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு அது முக்கியம் இல்லை சார் நம்ம சேனலை சூப்பர் சேனல்னு சொல்லணும் அதுக்காகத்தான் சார் நான் கஷ்டப்பட்டுனுக்கிறேன் அண்ணன் தங்கச்சியே ஏ ஒன்றும் செய்ய மாட்டார் நம்ம எடிட்டர் தம்பி இவர் வந்து சேனலுக்காக என்னென்னவோ பண்ணிக்கிறாராம் சரி என்ன பண்ணிக்கிறீங்க சொல்லுங்கள் என்ன அதாவது அங்கே எங்கள் ஊரில் உடனே எங்கள் சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு அங்கே வந்து ஒரு வீட்டோட சவரில் நம்ம ஜாம்பவான் டிவியை போட்டு காமிச்சேன் எதுக்கு இல்லை அவங்களாம் பார்க்கணும்ல அப்போ தானே சார் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பர்கள் ஆவாங்க இது அவங்கவுங்க மொபைல் ஃபோன் வச்சுருப்பாங்களே அதில் வந்து ஜாம்பவான் டிவி லிங்க் அமிச்சு காமிச்சா போதுமே அது இல்லை சார் இது மாதிரி ஒரு பெருசாக காமிச்சா தானே சார் நல்லாயிருக்கும் சரி தப்பு இல்லை சார் அதுக்கு இந்த ப்ரொஜெக்டர் அது இதெல்லாம் வாங்கினோம் அது ஒரு ஐயாயிரம் ரூபா ஆ அப்புறம் சார் இது மட்டும் இல்லை சார் அங்கே தலைக்கட்டுன்னு நிறைய வருவாங்க கோயிலில் சாமி கும்பிட்றதுக்கு அவங்கக்கிட்டலாம் நான் நிறைய பேசியிருக்கேன் அவங்களாம் குடும்பம் குடும்பமாக சப்ஸ்கிரைப் பண்ணேன்னு சொல்லிடுறாங்க அதனால் இதெல்லாம் சேனலுக்காக தான் சார் நான் பண்ணிக்கிறேன் அதனால தான் இந்த செலவுக்கு நான் கேட்டேன் நான் தம்பி அவங்கெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்கி அதுக்கப்புறமா நம்ம கவுண்ட்டு குப்புன்னு ஏறிச்சுன்னா அப்போ ஒன்றா முதலாளி பேசலாம் இதோ தம்பி நிறைய பண்ணிக்கிறாரு கொஞ்சம் ஏதாவது பார்த்து போட்டு கொடுங்கன்னு நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த திங்கட்கிழமை காலையிலேயே போஸ்ட்டு போடலை நண்பர்கள்லாம் பயங்கர கோபத்தில் இருக்காங்க டக்கு புக்குன்னு மற்ற வேலைகள்லாம் ஆரம்பிங்க நான் வந்தேன் டயர்டாக இருக்குது அதனால் இன்னும் எடிட்டிங் கிடையாதுன்னெலாம் சொல்லிடாதீங்க நானே உடம்பு முடியாட்டாலும் என் குரலை பார்க்கும் நண்பர்கள் புரிஞ்சுட்டு நினைக்கிறேன் இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் சட்டு புட்டுன்னு எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுற வேலையை பாரு அப்படின்னு சரி நண்பர்களே நம்ம எடிட்டர் தம்பி இதை ஒரு சின்ன சேனலில் இருக்கவர் அதனால் அவரை பற்றி பேசி எதுக்கு நம்ம டைமை வேஸ்ட் பண்ணணும் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற பயணம் வந்து தமிழகத்துக்கு அப்படியே முதலீடுகளை அள்ளித்தரக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் துபாய் பயணம் இதில் பாருங்கள் அவர் தனி விமானத்தில் போனார் அப்படின்றத வந்து எதிர்கட்சிகள் குறிப்பாக இபிஎஸ் இவங்கெல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க அன்னைக்கு இபிஎஸ் அவர்கள் போகும்போது எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் என்ன பேசினார் அப்படின்றத ஒரு டேபில் இப்போ ரொம்ப அட்வான்ஸ் ரைட்டர் ஈபிஎஸ் அவர்கள் அந்த டேபை கொண்டான் அப்படின்னா இந்த வீடியோ போட்டு காமிக்கிறாரு நான் வந்து மந்திரிகளோட தான் போனேன் குடும்பத்தோடு போகல அப்படின்லாம் வேற அவர் சொல்லியிருக்காரு ஏனையோ வந்து கட்சி வந்து அந்த தனி விமானத்துக்கான காசு கட்டிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க கேள்வி என்னென்னா இது அரசு முறை பயணம் அப்படின் போது கட்சி எதுக்கு இங்கே கட்டணும் அது அரசாங்கம் தானே இது பேர் பண்ணணும் ரைட்டு அவங்களுக்கு பெருந்தன்மை அதனால் வந்து கட்சியிலிருந்து காசு பே பண்ணிட்டாங்க அரசாங்கத்துக்கு ஒன்றும் செலவில்லைன்னு போது சந்தோஷம் இதில் என்ன கேள்வி இருக்குது இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அவர் வந்து உடன்பிறப்புகளுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கார் இது வந்து கலைஞர் அவர்கள் பாணி அந்த முரசொலியில் வந்து உடன்பிறப்பு அப்படின்னு ஆரம்பித்து அவர் கடிதம் எழுதுவார் முரசொலி வாங்கினவொடனே முதல்ல அதை வாசிக்கிறது தான் உடன்பிறப்புகளோட கடமையாக இருந்ததுங்க அதே மாநில முதலமைச்சர் அவர்களும் தொடர்ந்து வருகிறார் இது வந்து தலைவருக்கும் தொண்டர்களுக்குமான ஒரு பிணைப்பு சரி அதில் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா நிறைய எம்ஓயு இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களுடன் வருகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இந்த எம்ஓயு அப்படின்றது வந்து அந்த ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு தெரியும் டக்குன்னு போயிட்டு ஒரு பெவிலியன் திறந்து வச்சு நாலஞ்சு நாளில் சாத்தியமாகிற விஷயம் கிடையாதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வெளிநாட்டு தலைவர் இன்னொரு நாட்டுக்கு வராருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு உதாரணத்துக்கு பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் இப்போ இந்தியாவுக்கு வரார் அப்படின்னா அவர் கூட வந்து ஒரு பிஸ்னஸ் டெலிகேஷன் அப்படின்னு வருவாங்க அவங்க வரும்போது இது மாதிரி சில எம்ஒயுக்கள்லாம் வந்து சைன் பண்ணுற பாசிபிலிட்டி இருக்குதுங்க ஆனால் அது இங்கே வந்த உடனே ரைட்டு இங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸோட இல்லை வந்து இண்டஸ்ட்ரியலிஸ்டோடு ஒரு ரெண்டு நாள் பேசி உடனே எம்ஓயூ போடுறது கிடையாதுங்க கிரவுண்டு ஒர்க்குன்றது பல மாதங்கள் அதுக்கு முன்னாடியே நடக்கும் ஸோ இந்த பல மாதங்களாக நடக்கிற கிரவுண்ட் ஒர்க் இருக்குது பாருங்க அதோட ரிசல்ட்டு தான் இந்த எம்ஓயூ அப்படின்றது அது அந்த பிரைம் மினிஸ்டரோ இல்லை பிரசிடெண்ட்டோ இங்கே வந்து விசிட் பண்ணும்போது அன்னைக்கு சைன் பண்ணுவாங்க இந்த ஃபீல்டில் இருக்க நண்பர் ஒருத்தர் சொன்ன விஷயம்தாங்க அது முதலமைச்சர் அவர்கள் அங்கே போயிருக்காரு எம்ஒயு சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதுக்கான கிரவுண்ட் ஒர்க்கு முன்னாடியே நடந்திருக்கும் ஏன்னா எம்ஓயூ டிராஃப்ட் பண்ணுறதே எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அதனால் கிரவுண்ட் ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க இது எல்லா நாட்டு தலைவர்களும் ஃபாலோ பண்ணுற ஒரு ப்ரொசீஜர் தான் இதில் தப்பு ஒன்றும் கிடையாது அண்டு இரண்டாவதாக இன்வெஸ்ட்மெண்ட் வருதுன்னா வந்துட்டு போட்டோமே சந்தோஷம் போட வேண்டியது தானே எல்லாருமே இவ்வளோ கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வருது அதுவும் ஆயிரம் கோடிகள் கணக்கில் அது இத்தனை ஆயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா எல்லாருமே சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் அப்போ தமிழ்நாட்டில் இனிமேல் வேலை இல்லா இருக்காது அப்படின்னு ஸோ அந்த வகையில் பாராட்டப்பட வேண்டியது தான் அடுத்ததாக இந்த எம்ஓயூக்களில் வந்து பெருசாக குறிப்பிடப்பட்ட விஷயம் வந்து லூலு குரூப்புடன் ஏதோ எம்ஓயூ போட்டிருக்காங்க அதில் வந்து பலாயிரம் கோடிகள் இன்வெஸ்ட்மெண்ட் வருதுங்க குறிப்பாக ரெண்டு மால் அப்படின்னு ஏதோ சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஹண்ட்ரட் பர்சன்ட் எக்ஸ்போர்ட் ஓரியண்டட் யூனிட்டாக ஒரு ஃபுட் ப்ராசஸிங் யூனிட் உருவாக்க போகிறாங்களாம் இந்த எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் யூனிட்டு அண்டு ஃபுட் ப்ராசஸிங் அப்படின்னும் போது அது உள்ளூர் தேவைகளுக்காக இருந்தாலும் கூட வரவேற்கப்பட வேண்டிய விஷயம்தான் இது எக்ஸ்போர்ட் ஓரியண்டட் அப்படின்றதுனால இன்னும் கூடுதல் அட்வான்டேஜ் ஏன்னா நமக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வருகிறது அதனால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் அடுத்தது இந்த மால் அப்படிங்கும்போது நான் கூட முதல்ல நினச்சேன் பரவாயில்லையா இன்னொரு சூப்பர் மால் வரப்போகிறது ஒன்றோ ரெண்டோ வரப்போகுது இந்த ஒரு மால் அப்படின்னும் போது அதில் ஏகப்பட்ட பேருக்கு வேலை வேறு கிடைக்கும் எல்லாம் இந்த யூனிஃபார்ம் போட்டுட்டு ஒரு கெத்தாக வேறு வேலை பார்ப்பாங்க ஒரு டிக்னிட்டி தானேங்க எதுவாக இருந்தாலும் அதனால் ஏராளமான பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாகப் போகிறது பொருளாதாரம் முன்னேற போகிறது அப்படின்னு அப்புறம் ஒரு நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் அவர் சின்னதாக ஒரு மலையை கடை வச்சிருக்காரு அண்ணாச்சி அவர் ஒரு விஷயத்தை சொல்லும்போது தான் எனக்கு ஞாபகம் வந்தது ஒன் மேன்ஸ் ஃபுட் இஸ் அனதர் மேன்ஸ் பாய்சன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தருக்கு நல்லதாக இருக்க விஷயம் அது இன்னொருத்தருக்கு நல்லதாக இருக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க நண்பர் சொன்னது இதுதான் தம்பி நீங்கள்லாம் வந்து இவ்வளோ பெரிய மால் வருது அப்படின்னு சந்தோஷப்படுதிய ஆனால் ஒரு ஏரியாவில் ஒரு மால் வந்தாச்சுன்னா சுற்று வட்டாரத்தில் எத்தனை மளிகை கடை அடிபட்டு போகுதுன்னு தெரியுமா உங்களுக்கு நீங்க எல்லாம் சொல்லுதியே ஒரு மால் வந்தாச்சுன்னா அது ஐநூறு பேர் ஆயிரம் பேருக்கு வேலை கொடுக்காவ அப்படின்னு அந்த வேலையெல்லாம் எங்கேருந்து வந்தது தம்பி எங்களை மாதிரி சின்ன சின்ன கடை வச்சுருக்கவங்கெல்லாம் வியாபாரம் நடத்த முடியாமல் இழுத்து மூடிட்டு போகிறான் பாருங்கள் அந்த காணாமல் போகிற வேலையெல்லாம் எதில் கணக்கு சேப்பிய தம்பி இப்போது என் கடையில் ஒரு பையன் பொட்டலம் போகிற வரான் அப்படின்னா ஒரு எட்டு பத்து வருஷம் கழித்து அவனே தனியாக ஒரு கடை வச்சு முதலாளி ஆகிடுவான் தம்பி ஆனால் நீங்கள் சொல்லுதீங்கள மால் அதில் வேலை செய்கிறவன் எத்தனை வருஷம் ஆனாலும் தான் இருப்பான் முதலாளி ஆகவே முடியாது அதையெல்லாம் யாரும் கணக்கில் எடுத்துக்கிறதே கிடையாது ஒரு ஆத்திரம் அவசரம் அப்படின்னா பக்கத்தில் இருக்க அண்ணாச்சி கடை தான் தம்பி உங்களுக்கு தெரியல மழை புயல் கரண்ட்டு இல்லை இதா நீங்கள் தடவரீங்களே காடு அதெல்லாம் வேலை செய்யலை அப்படின்னும் போது அட நம்ம திருக்காரு தானேப்பா நீ அப்புறம் வந்து கொடு அப்படின்ட்டு சாமானை கொடுக்கறது பக்கத்தில் இருக்க அண்ணாச்சி தான் நீங்கள் சொல்லுதீங்களே மால் அங்கெல்லாம் போயிட்டு இது மாதிரி கடை வாங்க முடியாது அட்டையை தடவ முடியல அப்படின்னா அதுக்கப்புறம் அங்கே ஒன்றுமே கிடைக்காது தம்பி ஆனால் எங்க அருமை நாங்கள்லாம் இல்லாமல் போன பிறகு தான் உங்களுக்கு புரியும் எதுவுமே இருக்கும்போது புரியாது தம்பி அப்படின்னாரு நிஜமாவே அவர் சொன்ன வார்த்தைகளில் இருந்த உண்மை என்னை சுருக்குன்னு தெச்சுதுங்க இப்போ மால் போது அது ஒரு விற்பனை வளாகம் அவ்வளோதாங்க புதுசாக எதுவும் உற்பத்தி பண்ண போகிறது கிடையாது அண்டு ஒரு மால் வந்ததுனாலேயே மக்கள் வந்து எக்ஸ்ட்ரா வாங்க போகிறாங்களா இல்லை ஏற்கனவே வேறு இடத்துல வாங்கிட்டு இருக்கவங்க இங்கே போய் வாங்க போகிறாங்க அதுலேயும் நம்ம அண்ணாச்சி சொன்னது என்னென்னா இந்த மாதிரி மால் பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்லாம் வரும்போது இந்த மேல் தட்டு அதுக்கப்புறம் உயர் மத்திய தரம் அதுக்கப்புறம் அதை நடுத்தர மத்திய தர முன்னேற ரெண்டாக பிரிச்சுக்கிறாங்க இவங்கள்லாம் அங்கே போயிடுறாங்க ஸோ இந்த தெருமுனையில் இருக்க கடைகளில் வாங்கிறது பார்த்திங்கன்னா இந்த கீழ்த்தட்டு மக்கள் அதுக்கு மேலே இருக்கிற மக்கள் இவங்க மட்டும்தான் அண்டு அவங்க வந்து பெருசாக வாங்க போகிறது கிடையாதுங்க சில்ற சில்லறையாக தான் வாங்குவாங்க நூறு கிராம் பருப்பு வாங்கின்னு போயிட்டு சாம்பார் வைக்கிறவங்கெல்லாம் நான் பார்த்துருக்கேன் ஓவரே கிடையாது எங்கள் கடைகளில் ஒரு கிலோ ரெண்டு கிலோ அஞ்சு கிலோ அப்படின்னு வாங்குறவெல்லாம் மாலுக்கு போயிட்டிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டியே எங்கள் கடையில் நூறு கிராம் இரநூறு கிராம் வாங்குறவங்க தான் இருக்காங்க இந்த டேன் ஓவரில் நாங்கள் என்னத்தை விலை குறைக்கிறது பாருங்க அவங்களெலாம் வந்து எவ்வளோ விலை கம்மியாக கிடைக்குது அப்படின்னு சொன்னால் ஆமாம் தம்பி நிறைய விற்கிறாவ அதனால் அவங்களால விலையை குறைச்சி கொடுக்க முடியும் நாங்கள் வாங்கி வச்சிருக்கிறதே கடனுக்கு இதை வந்து எவ்வளோ குறைச்சி எவ்வளோ லாபத்தை பார்க்க முடியும் இதில் நீங்கள் இன்னும் வேறு சூப்பர் மார்க்கெட் சூப்பர் மார்க்கெட்னு பெருசு பெருசாக கொண்டு வந்து நிறுத்தினீங்கன்னா இப்போல்லாம் நாங்களாம் எங்கே போகிறது தம்பினார் இந்த சைக்கிள் ரிக்ஷா வந்தப்போ குதிரை வண்டிக்காரங்கள்லாம் பாதிக்கப்பட்டார்கள் குதிரை வண்டின்றதே காணாமல் போயிடுச்சு அதே மாதிரி ஆட்டோ ரிக்ஷா வந்த பிறகு சைக்கிள் ரிக்ஷா பெருசும் பாதிக்கப்பட்டதுங்க இன்றைக்கி சைக்கிள் ரிக்ஷான்றது எங்கேயுமே கிடையாது எங்கேயோ வால்டாக்சி ரோட்டில் ஒன்று நின்று ஓடிட்டுருக்குதுங்க அதே மாதிரி டாக்ஸிக்கெல்லாம் வந்தப்போ ஆட்டோ ரிக்ஷா பாதிக்கப்படும் சொன்னாங்க பட் டாக்ஸியோடைய ஸ்ட்ரக்சர் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால ஆட்டோக்கள் பிரச்சனை இல்லாமல் ஓடிட்டு இருந்ததுங்க ஆனால் இன்றைக்கி இந்த ஆப் பேஸ்டு ட்ராவல்ஸ் ஊபர் ஓலான்னு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க குறிப்பாக இந்த ட்ராவல்ஸ் நடத்தினவங்கள்லாம் இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க பல பேர் இன்றைக்கி எஸ்டிடி பூத்துன்னு எங்கேயாவது இருக்குதா முன்னாடிலாம் தெருவுக்கு நாலு இருக்கும் தம தூண்டு ஒரு கடை ஒன்று வச்சுட்டு எஸ்டிடி ஐஎஸ்டி பூத்துன்னு வச்சுருப்பாங்க நல்ல லாபமும் வந்திருந்தது இன்றைக்கி சுத்தமாக ஒழிஞ்சு போச்சு பாருங்கள் வெளிநாட்டுக்கு பேசுனோன்னாலும் வாட்ஸ்அப்பிலே பேசிட்டு போகிறோமே தவிர ஐஎஸ்டி பெரும்பாலும் நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாது அதே மாதிரி தான் அண்ணாச்சி சொன்ன இன்னொரு விஷயம் முன்னாடிலாம் ஃபேன்சி ஸ்டோர் அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்பட்டதுங்க இன்றைக்கி எத்தனை இடத்துல ஃபேன்சி ஸ்டோர் இருக்குது அந்த தேவையை யார் நிரப்புறாங்க ஆன்லைன் வணிகம் வந்த பிறகு பல கடைகள் மூடப்பட்டு விட்டன ஆனால் இதெல்லாம் எங்கே போய் முடியும்னு தெரியல சரி அது காலப்போக்கில் மாற்றங்கள் அப்படின்றது தவிர்க்க முடியாதது அந்த மாற்றங்கள் நல்லதுக்கா கெட்டதுக்கா அப்படின்றத அனுபவிக்கும்போது தான் தெரியும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த எடிட்டர் தம்பி வந்து கட் பண்ணாமல் போடுவான்னு நினைக்கிறேன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய கடிதத்தில் ஒரு விஷயம் இருந்ததுங்க இந்த கோட்டு சூட்டு அப்படின்றது போட்டுட்டு போனேன் ஆனால் தமிழர்களை சந்திக்க போகும்போது வேட்டி சட்டையில் தான் போனேன் அண்டு ஏதோ கோட்டு தான் கம்பீரம் கெத்து இருக்கிறதான்னு நினைக்கிறாங்க அப்படி இல்லை நம்ம வேட்டி சட்டையில தான் வந்து கெத்து இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதான் என்ன நக்கல் பண்றான் தேவையா உனக்கு இந்த விளம்பரம் ஆமையா விளம்பரம் தான் யா இது நம்ம ரெண்டு நாள் முன்னாடி சொல்லியிருந்தோம் இந்த கோட்டு சூட்ல கம்பீரம் இல்லைங்க நம்ம வேட்டி சொக்கா அந்த பாரம்பரிய உடையில தான் கம்பீரம் இருக்குது அப்படின்னு சரி விடுங்க இது ஏதோ பணம் பழம் உட்கார காக்காய் விழுந்த கதையாக இருந்துட்டு போட்டோமே யார் யாரோ எது எதுக்கோ விளம்பரம் பண்ணிக்கும் போது நாம இதை பண்ணிக்கூடாதான் தம்பி கட் பண்ணாமல் இதை போடு சொல்லிட்டேன் சரி நண்பர்களே மாற்றம் அது ஒன்றே மாறாதது ஆனால் அந்த மாற்றம் வந்து நல்லதுக்கா கெட்டதுக்கா அப்படின்றது வந்து அனுபவிக்கும் போது தான் தெரியும் மீண்டும் அடுத்தபோது சந்திப்போம் வணக்கம்